செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற முக்கிய செய்திகளை தற்போது விரிவான செய்தியாக பார்க்கலாம். புதுக்கோட்டை அசோக் நகர் அருகே உள்ள அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் வடக்கு மாவட்ட செயலாளருமான விஜயபாஸ்கர் மற்றும் தெற்கு மாவட்ட செயலாளர் பி கே வைரமுத்து ஆகியோர் தலைமையில் மதுரையில் நடைபெறவுள்ள மாநாட்டிற்கான செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒன்றிய பேரூராட்சி நகர நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், அதிமுகவின் மதுரை மாநாடு வெற்றி பெற உள்ளதை உளவுத்துறை மூலம் அறிந்த திமுக பயத்தில் அதே தேதியில் போராட்டத்தை அறிவித்துள்ளது என்றார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சட்டப்பேரவையில் ஏற்பட்ட கொடுமையின் போது சாட்சியாக இருந்த திருநாவுக்கரசர் பதவிக்காக பிறர் சாட்சியாக மாறியுள்ளதை கண்டனத்திற்குரியது என்று பேசினார். சேலத்தில் ஓபிஎஸ் அணி ஆதரவாளர் பெங்களூரு புகழேந்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னையில் வருகின்ற 20ஆம் தேதி ஓபிஎஸ் தலைமையில் நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாக உள்ளது. கூட்டணி மற்றும் பிரச்சாரங்கள் குறித்து பரபரப்பான அறிவிப்பை ஓபிஎஸ் அறிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், 20ஆம் தேதி அவர் அண்ணன் அறிவிக்கின்றார், ஆகவே அது ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. பண்டூட்டியார் ஆலோசனையின்படி அண்ணன் மிகப்பெரிய அறிவிப்பை அன்றைய தினம் மாலை அறிவிப்பார். தமிழ்நாடு அதை பார்த்து வரவேற்கும். அந்த நிகழ்வு நடைபெறும். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நேதாஜி சாலையைச் சேர்ந்த அருண் கார்த்திக் என்பவர் கடந்த 10ஆம் தேதி வீட்டை விட்டுச் சென்றவர் வீடு திரும்பாததால் 13ஆம் தேதி இவரது பெற்றோர் மேற்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அருண் கார்த்திக் நெருங்கிய நண்பர்களான சூரியபிரகாஷ் மற்றும் அருண்ராஜ் ஆகியோரை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அருண் கார்த்திக்கை இருவரும் சேர்ந்து கொலை செய்து சந்திராபுரம் பகுதியில் கழிவுகள் கொட்டப்படும் இடத்தில் புதைத்தது தெரியவந்தது. இதனையடுத்து காவல் உதவி கண்காணிப்பாளர் பிருந்தா, பொள்ளாச்சி வட்டாட்சியர் ஜெபசித்தா முன்னிலையில் கோவை இஎஸ்ஐ மருத்துவக் குழுவினர் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை மேற்கொண்டு உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். பின்னர் சூரியபிரகாஷ் மற்றும் அருண்ராஜ் இருவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அருண் கார்த்திக் IPL சூதாட்டம் விளையாடுவதற்காக கடனாக பணம் வாங்கியிருப்பதாகவும், அதை திருப்பி கேட்டபோது தரம் மறுத்ததால் மது அருந்துவதற்கு அழைத்து சென்று கொலை செய்து புதைத்ததாக வாக்குமூலம் அளித்தனர். பின்னர் இருவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, தெலுங்கானா மாநில ஆளுநராக இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன், அம்மாநிலத்திலேயே அவர் கருத்தை யாரும் கேட்க மறுக்கின்றனர், ஏனெனில் தொடர்ந்து மக்களுக்கு எதிரான கருத்துக்களை தான் கூறி வருகிறார் என்றும், அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என தெரிவித்தார். தொடர்ந்து பேசுகையில், ஒரு பெண்மணியாக இருந்தும் கூட ஆளுநர் அவர்கள் ஒரு பெண்மணியாக இருந்தாலும் கூட ஒரு பெண்மணிக்கு இழைக்கக்கூடிய ஒரு துன்பத்தை பார்த்தும் கூட, அதை கேட்டும் கூட, அதை உணர்ந்தும் கூட, அதற்கு உண்டான ஒரு கண்டிப்பினை அல்லது வருத்தத்தை இந்த மாநில மக்களுக்கு அவர்கள் தரவில்லை என்பதுதான் வேதனை. அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதுவையின் சார்பாக, புதுவை மக்களின் சார்பாக இவர்கள் ஏதாவது உதவி செய்திருக்கின்றார்களா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இப்படி அவர்கள் பெண்களுடைய உரிமையையும் மலைவாழ் மக்களுடைய உரிமையையும் பறிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே சொக்கலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் தனது ஆடுகளை காணவில்லை என கரிவலம் வந்த நல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து கரிவலம் வந்த நல்லூர் போலீசார் ஆடுகள் திருடிய மர்ம நபர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் வடுக்கப்பட்டி பகுதியைச் சேர்ந்த முத்து தனுஷ், ஸ்ரீதரன் ஆகியோர் ஆடுகளை திருடியது தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து ஒரு கிடாய் ஆட்டை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் மாநகராட்சியில் உள்ள திமுக கவுன்சிலர்கள் அனைவரையும் வரவழைத்து இன்பச் சுற்றுலா நிகழ்ச்சி மேற்கொண்டுள்ளார். சேலம் மாநகராட்சி பகுதியில் பல்வேறு இடங்களில் பாதாள சாக்கடை குழி வெட்டப்பட்டு அது நிறைவு பெறாமல் மரணக் குழியாக காட்சியளிக்கின்றது. குடிநீர் பிரச்சினை, தெருவிளக்கு பிரச்சினை, மாநகராட்சி ஊழியர்களுக்கு சம்பள பிரச்சினை, தூய்மை பணியாளர்களுக்கு இடம் மாறுதல் பிரச்சினை என ஏராளமான பிரச்சினைகள் அன்றாடம் தலைவிரித்து ஆடைக்கொண்டிருக்கும் நிலையில் மேயர் ராமச்சந்திரன் கவுன்சிலர்களோடு இன்பச் சுற்றுலாவுக்கு சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் சேர்ந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அப்போது பேசிய நாராயணசாமி, நீட் தேர்வின் விவகாரத்தில் தமிழக ஆளுநர் மாணவர்களுக்கு துரோகியாகவும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் எதிரி என குற்றம் சாட்டி பேசினார். மேலும் ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநராக இருக்கும் தகுதியை இழந்துவிட்டார் என்றும் விமர்சித்து பேசினார். தமிழகத்தில் தொடர்ந்து இதுவரை நீட் தேர்வில் வெற்றி பெறாத மாணவ மாணவியர்கள், நீட் தேர்வுக்கு பயந்தவர்கள், மருத்துவ படிப்பு தங்களுடைய கனவாக நினைத்து அது கிடைக்காமல் போனவர்கள், இந்த நீட் தேர்வினால் தடைப்பட்டவர்கள் 20க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை தமிழகத்திற்கு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பியது மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றி அதை இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். சேலம் மாநகர் அம்மாப்பேட்டை குலசேகர ஆழ்வார் தெரு பகுதியைச் சேர்ந்த வெள்ளி பட்டறை உரிமையாளர் கண்ணன் இவர் வழக்கம் போல் தன் வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் சென்றுள்ளார். அப்போது திமுக பிரமுகர் ராஜா என்பவர் தனது காரில் வந்து கொண்டிருந்த போது நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியுள்ளார். பின்னர் வீட்டில் இருந்த கண்ணன் வெளியே வந்து ராஜா கார் செல்வதற்கு ஏதுவாக வழிவகை செய்தார். அப்போது காரை ஓட்டிச் சென்ற ராஜா, ஹார்ன் அடிக்கிறேன் கேட்கவில்லையா, அப்படியே நின்று கொண்டிருக்கிறாய் என்று கூறியுள்ளார். இதனையடுத்து ராஜா வேகமாக காரை விட்டு இறங்கி வந்து கண்ணனை அறைந்ததோடு அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட தில்லை விடங்கன் ஊராட்சி மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த சுப்ரவேல் உள்ளார். இதேபோல் திமுக கட்சியைச் சேர்ந்த கார்த்திகா ரமேஷ் துணைத் தலைவராக உள்ளார். ஊராட்சியில் மின்விளக்கு, குடிநீர் உள்ளிட்ட மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்வதற்கு அரசு வழங்கிடும் நிதியினை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கார்த்திகா ரமேஷிடம் எந்த ஒரு கையெழுத்தும் வாங்காமல் வங்கியில் காசோலைகளை சுப்ரவேல் வாங்கியுள்ளார். மேலும் கார்த்திகா ரமேஷ் கையெழுத்தை மோசடியாக போட்டு அதன் காசோலையினையும் வங்கி பண பரிவர்த்தனைக்கு வந்ததாக வங்கி நிர்வாகம் சார்பில் வாய்மொழியாக கூறப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த கார்த்திகா ரமேஷ் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்ரவேல் மோசடியாக கையெழுத்திடப்பட்ட காசோலை பரிவர்த்தனை செய்து மோசடி நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டி சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சீர்காழி ஒன்றியம் தில்லைவிடங்கன் பஞ்சாயத்திலிருந்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஆர் கார்த்திகா பேசுறேன். கடந்த 7 மாதமாக ஜனவரி மாதத்திலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் என்கிட்ட பிரசிடெண்ட் வந்து எந்த கையெழுத்தும் வாங்கவே இல்லை. இதுக்கு வந்து பிரசிடெண்ட் ஊராட்சி மன்ற தலைவர் சுப்ரவேலு, ஊராட்சி மன்ற செயலர் பக்ரிசாமி இவங்க ரெண்டு பேரும் தான் இதுக்கு காரணம். இவங்க ரெண்டு பேரும் என் கையெழுத்து போட்டு அவங்களே வந்து பண மோசடி செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் நான் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட போயிட்டு புகார் கொடுத்துருக்கேன், பிடிஓ ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்கேன். இதுக்கான ஒரு எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. இனிமேலாவது இப்போ இதை கேட்டுட்டு கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியர் வந்து இதுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். என் கையெழுத்துப்பா இன்னும் எதை இதுக்கு போட்டிருக்காங்க, எவ்வளோ பணம் மோசடி செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. இல்லை அவங்களோட சொந்த செலவுக்காக இந்த பணத்தை கையாண்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்.
கோழி பண்ணையாளர்கள் கலந்தாய்வு அவசர கூட்டம் நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின் தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்க மாநில தலைவர் கே சிங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஆப்பிரிக்கா, குவைத், கத்தார், துபாய், இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு தினசரி 60 லட்சம் முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த தடையை நீக்கக் கோரி மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.